விடுதலை போராட்ட வீரர் ராமசாமி படையாட்சியாரின் 104வது பிறந்த நாளை ஒட்டி கிண்டியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அஇஅதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராகினியிடம் கேட்கலாம். ராகினி, வணக்கம், விவரங்கள். ராமசாமி படையாட்சியாரின் 104வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அவருடைய திருவுருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படத்திற்கு அதிமுக சார்பில் தற்போது மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக காமராஜர் தலைமையிலான ஆட்சி காலத்திலிருந்தே அமைச்சரவையில் பணியாற்றியவர் ராமசாமி படையாட்சியார் சமூக நீதி கொள்கைகளை நிறைவேற்றும் என்ற நோக்கத்தில் பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்துள்ளார். அதே போன்று விடுதலை போராட்ட வீரருமான இவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அதிமுக அரசு காலத்தில் இவருடைய பிறந்த நாளானது அரசு விழாவாக கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதே போன்று கடலூரில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் அவருடைய படமும் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாளானது அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று அவருடைய பிறந்த நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அவருடைய திருவுருவச் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படத்திற்கு முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், ஜெயக்குமார், எம் சி சம்பத், அதே போன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அதிமுகவை சேர்ந்த பலரும் தங்களுடைய மரியாதையை செலுத்தி வருகின்றனர். ராம், ராகினி, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.